रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोहत स्थगितराणि त्रणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पदाङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरःसिद्धमध्यापयन्ति स्वशिष्टायां सजनगलितं यावदात्कृत्य भुङ्क्ते गोदातस्यैनमयिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डानरङ्गर्क् पन्न திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்வரையாய் நாடி நீ வேண்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றல் அனந்தருடையாய் அருங்கிலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாய் திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 10வது பாசுரம் நோற்றுச்சுவர்க்கம் அப்படின்ற பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய விசேஷார்த்தங்களை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க போறோம். இன்றைய தினம் எந்த ஒரு கன்னிகையை துயில் எழுப்புகிறார்களோ அந்த பெண்மணி, அதாவது அந்த கன்னிப்பெண், எம்பெருமான் விஷயமாக செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செவ்வனே செய்து முடித்தவள், அப்படிப்பட்ட அந்த பெண்ணை இன்றைய தினம் எழுப்புகிறார்கள். இந்த பெண் விஷயமாக நாம் சொல்லணும்னா, ஒரு சிறந்த பெண்மணி இவள். வைகுந்த இன்பம் என்பது இந்த பூலோகத்திலும் இருக்கு. உரைக்க வல்லாருக்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஆக நாம் எந்த ஊர்ல பிறந்திருக்குமோ அந்த ஊரையே வைகுந்தமாகவும் ஆக்கிக்கலாம். ஆக அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய அந்த இன்பம் இந்த பூலோகத்திலே பெருமாறு நாம் அதை அனுபவிச்சோமானால், அப்படி பூலோகத்திலேயே ஸ்ரீவைகுண்ட இன்பத்தை அனுபவித்து வரக்கூடியவாள்னா வெண்ணுளாரிலும் சீரியரேன்னு சுவாமி நம்மாழ்வார் அவளை ஸ்தோத்திரம் பண்றார். அப்படிப்பட்ட அந்த சீரிய ஒரு பக்தையை இன்னைய தினம் இந்த பாசுரத்தில் எழுப்புகிறார்கள். இதை சொல்லச்ச, கிருதகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம் அப்படின்றது உனக்கு ஞாபகத்துக்கு வருது. கிருதகிருத்தியாகனு பேர் வைக்கிற, செய்ய வேண்டிய காரியத்தை செவ்வனே செய்து முடித்தவர்கள். ஆக எம்பெருமான் விஷயமான காரியங்கள், ஒரு விரதம், அந்த விரதத்துக்கு சம்பந்தப்பட்ட அனுஷ்டானம், விரதானுஷ்டானம், அல்லது ஒரு சேத்திரம் அவன் வாழ்நாளில் அவன் செய்ய வேண்டியதான அந்த பக்தி பிரபத்திகள், அப்பேற்பட்ட காரியத்தை ஒருத்த செஞ்சுட்டான்னா, செய்ய வேண்டியதான அந்த காரியத்தை அவன் செஞ்சுட்டான்னா, அவனை செய்த வேள்வியர் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கிருதகிருத்தியர் என்றும் சொல்லுவார்கள். பகவதி ஹங்கன் பாரங்கந்தும் பரண்யசனம் கிருதம். சுவாமி தேசிகன் ரகசிய பிரசாரத்தில் கிருதகிருத்தியாதிகாரத்தில் கடைசியில் சாதிக்கிறார். ஆகவே எம்பெருமான் கிட்ட செய்ய வேண்டியதான, எம்பெருமான் விஷயமாக செய்ய வேண்டியதான காரியத்தை எல்லாம் செவ்வனே செய்து முடித்த ஒரு பெண்மணி. ஆக விரதானுஷ்டான பரிபூர்த்தியோடு கூடின அந்த பெண்மணி, அப்படிப்பட்ட அந்த பெண்மணியை
அந்த கன்னிகையை இன்றைய தினம் எழுப்புகிறார்கள். இத விளக்கிய நம் பூர்வாச்சாரியர்கள் ஒரு வேத பாடசாலை, அந்த வேத பாடசாலையில நிறைய வேத வித்யார்த்திகள் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு வித்யார்த்தி ரொம்ப நன்னா அவன் வேதத்தை சொல்லக்கூடிய அந்த சாமர்த்தியத்தை அவன் பெற்றிருக்கிறார். வேதவாத்தியார் என்ன பண்றார், தனக்கு பிரதிநிதியாக சில சமயம் அந்த பையனை முன்னிறுத்தி நீ சொல்லு, மிச்சவாளுக்கு சொல்லி கொடு அப்படின்றது சொல்றது உண்டு. ஆக ஒரு வேத பாடசாலையில வேத வித்யார்த்திகளுடைய அந்த கூட்டத்துல ஒருவன் தேர்ச்சி பெற்று முதன்மை மாணவனாக நிற்கிற மாதிரி இந்த கோபகன்னிகைகள் கோஷ்டியில இந்த பெண்மணி முதன்மை பெற்று விளங்குகிறாள். அப்படிப்பட்ட இந்த கோபகன்னிகையை எழுப்புகிறார்கள். ஆக இந்த கோபகன்னிகைக்கு இருக்கக்கூடியதான ஒரு உயர்வு என்னன்னா, மற்ற பெண்கள்லாம் கிருஷ்ணன் அந்த இதை நினைச்சாலே, கிருஷ்ணனை நினைச்சாலே அவ அத்தனை பேரும் படும் அந்த பாட்டை, இவள் பேர சொன்னா கிருஷ்ணன் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவானா. அதாவது தண்ணீர் தண்ணீர்னு தாகம் எடுத்தவன் விரும்புவது போல் அவன் ஆவானான். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசான் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாசனேதி அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்துல மந்திரம் இருக்கு. ஆனந்தவல்லியில எந்த பிரம்மத்தின்கிட்ட இருந்து வாக்குகள் மனசோட கூட அடைய முடியாமல் திரும்பி வந்துடுறதோ அந்த பிரம்மத்தின் ஆனந்தத்தை அறிந்தவன் எந்த பொருளை பார்த்தாலும் அவன் பயப்படுறதில்லை அப்படின்னு அந்த வேதம் சொல்றது. அப்படி இருக்கிற அந்த மனிதன் விஷயத்துல, அந்த பக்தன் விஷயத்துல, அந்த சேத்தனன் விஷயத்துல ஏஷஹ்யேவானந்த யாதி, இந்த பரமாத்மாவே அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறான். அப்படின்னால எம்பெருமானுடைய அந்த உகப்புக்கு மிகவும் வேண்டப்பட்டவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இன்றைய தினம் எழுப்புகிறார்கள். ஆக இந்த பெண் எப்பேற்பட்டவள்னா, சமர்த்தே சர்வஜ்ஞே சகஜ சுகிருதி ஸ்வீகிருத்த பரே எதர்த்தம் கர்த்தவியம் நபுனரிக எத்கிஞ்சிதபினஹான்னு சுவாமி தேசிகன் ரகசியத்திரைசாரத்தில் சாதிச்சா மாதிரி, அவன் சமர்த்தன் எம்பெருமான், அவன் சர்வஜ்ஞன் எல்லாம் அறிந்தவன், அவன் இயற்கையாகவே நம் அத்தனை பேருக்கும் அவன் உற்ற தோழனாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் விஷயமாக ஒரு அந்த ஆத்ம சமர்ப்பணம்ன்ற அந்த காரியத்தை பண்ணிட்டா மற்றபடி வேற என்ன காரியம் பண்ணணும் நாமும் அந்த எம்பெருமான் விஷயமாக. மன்னவர் விண்ணவர் வேள்வி அனைத்தும் முடித்தனர் அப்படின்னு சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தத்தை சாதிக்கிற மாதிரி, அதிகார சங்கிரகத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடியவாள் அவாதான் கிருதகிருத்தியர்கள். ஆக செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு இருக்கவாள அவ எப்படி இருப்பான்னா, யமன் வந்து நின்றா கூட தங்க உயிர் போயிட போறதேன்னு பயப்பட மாட்டாளாம். பிரியமான ஒரு விருந்தாளியை பாபான்னு உபசரிக்கிற மாதிரி இருப்பாளாம். ஆனப்படினால அப்பேற்பட்டவா, அந்த கோஷ்டியை சேர்ந்தவோ இந்த பெண், அந்த பெண்ணை தூய் எழுப்புகிறார்கள். ஆசுரார்த்தத்துக்கு வருவோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், கிருஷ்ணானுபவத்துக்கு நோன்பு நோற்று, அந்த சொர்க்கத்திலே மூழ்கி பரவசமாய் இருக்கின்ற அம்மனாய், ஓ தரவியே, ஓ அம்மா, அதாவது இத்தனை பேருக்கு ஒரு தலைவியா இருக்கக்கூடிய பெண் இவோ அப்படி கூப்பிடுறாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோன்பனுடைய அந்த பலன் எங்க எல்லாரை காட்டிலும் உனக்கு முன்னாடியே கை வந்துடுத்து, நீ அந்த கிருஷ்ணனை உன்வசப்படுத்தி கொண்டு விட்டாய். அதுபடினால நோன்பினுடைய அந்த பலம் கை புகுந்தவளே அப்படின்றலாம். ஆக சித்த சாதனையாய் உபாயாம்ச விஷயத்துல, அந்த எம்பெருமான் விஷயத்துல
எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அந்த எம்பெருமான் நம் நாம் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன்ற நிலைமையில இருந்திருக்கிற ஒரு பெண்ணே, ஓ கோபகன்னிகையே அப்படின்னு கூப்பிடுறாராம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னால சர்வபித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத கீதையில சொன்ன மாதிரியும் என்னையே அவன் அணைகிறான், என்னையே நினைச்சிருக்கான் அவன், எல்லாம் அறிந்த பகவத் ருச்சி அறிஞ்ச அவன் அப்படின்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி அப்படி என்னை முழுக்க நன்றாக அந்த பரமாத்ம தத்துவத்தை அறிஞ்சவன், அப்படி அறிஞ்ச உடனே அந்த பரமாத்மாவுக்காக செய்ய வேண்டியதான அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சவன், அவனுக்கு கிருதகிருத்தியன்னு பெயரில் சொல்லி கிருதகிருத்தியாச்ச பாரதன்னு சொன்ன காரணத்தினாலையும் சர்வே வேதாக சர்வ வேதாச்ச சாஸ்திரா சர்வே யஜ்ஞாக சர்வ யஜ்யாச்ச கிருஷ்ணா விது கிருஷ்ணம் பிராமணா தத்துவத்தோ ஏ தேஷாம் ராஜன் சர்வ யஜ்ஞா சமாப்தாக அப்படின்னு பாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆக எல்லாம் கிருஷ்ணன், எல்லா வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா யஜ்ஞங்களும் எல்லா இஷ்டிகளும் அந்த ஹோமங்கள்லாம் எல்லாமே கிருஷ்ணன் தான் அந்த நிலைமையில இருக்கக்கூடிய பெண் இவள். அப்படினால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், ஆக அந்த கிருஷ்ணானுபவம் அதனால் ஏற்பட்ட சுகம், அந்த சுகத்தை இடைவிடாமல் அனுபவிக்கிற ஓ தலைவியே ஓ அம்மா அப்படின்னு கூப்பிடுறாள். ஆக இவாளுக்கு அந்த சொர்க்கம்னா இங்க என்ன அர்த்தம்னா அந்த கிருஷ்ணானுபவமாகி அந்த சுகம் தான் இங்க சொர்க்கம், அந்த எம்பெருமானோடு சேர்ந்து இருத்தல், அவனுடைய விசேஷம் வராமல் அந்த விசேஷம் கலசாமல் அவனோடு சேர்ந்து அந்த சம்சலேஷ சுகத்தை அடையக்கூடியதான ஒரு நிலை. எஸ்துவயா சகச சொர்க்க நிறையோ எஸ்துவயாபினா இதி ஜானன் பராம் பிரீத்திம் கச்சராம மயாசக. ராமபிரான் கிட்ட சீதா பிராட்டி சொல்றாள் அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது, நாதா தேவரீருடன் அந்த சேர்ந்து இருக்கிறது எனக்கு சொர்க்கமாக இருக்கு, சொர்க்கம் மாதிரி இருக்கு, என் தேவரை விட்டு நான் பிரிய மாட்டேன், ஆக தேவரின் பிரிவை நான் சகிக்க மாட்டேன், ஆகவே வனவாசத்துக்கு போகச்ச என்னையும் ஆக்ஷன் போனோம் அப்படின்னு சொல்லச்ச சீதா பிராட்டியினுடைய அந்த வார்த்தையில தேவரியோட நான் இருக்கிற அந்த இருப்பு இருக்கே அதுதான் சொர்க்கம் மாதிரி எனக்கு, அதுதான் எனக்கு சுகத்தை தருதுன்னு சொல்றா. அப்படின்னால அத்தர சொர்க்க சப்தா சுகவாச்சி, இங்க சொர்க்கம்னாலே அது சுகம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றா. ஆனந்த ரூபனாய், ஆனந்த கல்யாண குணங்களோடு கூடினவனாய், ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையிலே இருக்கிற கிருஷ்ணனுடைய அனுபவமே இங்க வந்து சாட்சாத் சுகமாக இருக்குன்னு நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அம்மனாய் என்ற சொல்லுக்கு அம்மான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க அத்தனை பேருக்கும், எங்க அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரட்சகா, அதாவது ரட்சகையாக இருக்கக்கூடியவளே காப்பவளே எங்க அத்தனை பேரையும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கூட இங்க இருக்கு. அவள் வந்து ஒண்ணுமே வாய திறக்கல, வார்த்தை சொல்லல. ஆக நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இவ கூட்டு பார்க்கிறா, ஒன்னும் பதிலே சொல்லல. உடனே ஆண்டாள் சொல்றா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஒரு மறு வார்த்தைய யாராவது சொல்ல மாட்டாளா, ஆத்து உள்ளே யாராவது பேச மாட்டாளா, மாற்றமும் தாராரோ ஒரு வார்த்தையும் சொல்ல காணமே, நாங்க இத்தனை பேர் உன் வீட்டு வாசல் இருந்துட்டு இருக்குமே, உள்ளேந்து ஒரு வார்த்தை தோந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்ல வரலையே, நீ சொல்லாட்ட போறாது, யாரா ஹாட்டல் இருக்கவா சொல்லாமல்லையோ, யாருமே பேசலையே அப்படின்னு சொல்றானாம். நம் பூர்வாச்சாரியார் சுவாரஸ்யமா சொன்ன, வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேணுமோ என்கிறார்கள். அதாவது வாசல் செம்மினால்னா மூடி இருந்தான்னு அர்த்தம், வாசல் மூடி இருந்தான்னா
வாய் குறவா மூடி இருக்கணும்னு கேட்கறா அப்படின்னு அர்த்தமா? கன்னிகையே, உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடு, எங்களுக்கு பேச்சையாவது நீ கொடுக்க கூடாதாம்மா அப்படின்னு பூர்வாச்சாரியாள் சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்றாள். உன்னுடைய கிருஷ்ணனை நீ எங்களுக்கு தர வேண்டாம், எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்ன நீ எங்களுக்கு தரக்கூடாதா அப்படின்னு இந்த கோபகன்னிகையை பார்த்து கேட்கிறாளாம். அது மாத்திரமில்ல, ஐஸ்வர்யம் அதிகமா இருந்தா உறவுக்காரெல்லாம் ஏத்துக்க கூடாதா? உறவுக்காரால பார்த்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா? சாஸ்திரம் என்ன சொல்றது? கீதாஸ்திரம், மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்னு சொல்றது இல்லையா? ஆக போதையந்தா பரஸ்பரம் சொல்றீங்க அந்த ஸ்லோகத்துல. ஒத்தருக்கொத்தர் பரஸ்பரம் பேசிக்க வேண்டாமா? சந்தோஷமாக அந்த பகவத் அனுபவத்தை பத்தி நாம் சொல்லிக்க வேண்டாமா? அப்படி போதையந்த பரஸ்பரம் அந்த வழிக்கு நீ வரலையே. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், உன்னை நாங்கள் பார்க்கல, இதுவரையில் பார்க்க காணோம், நீ உள்ள இருக்க. ஆகவே உன்னை பார்க்காததுனால எங்கள் கண்ணுக்கு ஒரு பட்டினி ஏற்பட்டிருக்கு. உன் வார்த்தையை வந்துட்டேன்னு அந்த வார்த்தையை நீ இன்னும் பேச காணோம், ஆக எங்களுடைய காதுகளுக்கும் ஒரு பட்டினி ஏற்பட்டிருக்கு. ஆக கண்ணும் செவியும் ஒக்க பட்டினி விட வேணுமோ அப்படின்னு ஆண்டாள் அபிப்பிராயப்படுறாளாம். ஆக ஏன் அந்த மாதிரி மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னு சொல்றாள்னா, இவருடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்குமாம். மதுரா மதுராலாப்பா அப்படின்னு ராமபிரான் சீதா பிராட்டினுடைய அந்த குரல் இனிமையே ரசிச்சு சொன்ன மாதிரி, எப்பேற்பட்ட குரல் இனிமை வாய்க்க பெற்றவள் நீ, அதபடினால நீ மறு வார்த்தை ஏதாவது மறுமொழி பேசக்கூடாதா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். உடனே உள்ள இருக்கிறவள் சொன்ன மாதிரி நம் பூர்வாச்சாரியால் அப்படி ஒரு கற்பனை பண்ணி எழுதுறா. உள்ள இருக்கிற பெண் சொல்றாளாம், நீங்கள் என் பேர்ல ஏன் பழி இடுகிறீர்கள்? கிருஷ்ணானுபவத்தை பெற்று நான் கிருஷ்ணனோட அப்படியே ரமிச்சு இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ? கிருஷ்ணன் இங்க எங்க வந்திருக்கான்? கிருஷ்ணன் இங்க வரலையே அப்படின்னு அவ சொன்னாளாம். உடனே இவா சொல்றாள், நாற்றத்துழாகி முடி, அந்த திருத்துழாயினுடைய அந்த நறுமணம், தன்னுடைய கிரீடத்திலே அவன், தன்னுடைய முடியில அவன் சாத்தின்றிருக்கிற அந்த திருத்துழாய் வாசனை எங்கள் அளவும் அப்படியே வந்துருக்க, வாசல் வரையில் வருகிறது. ஆக திருத்துழாய் மனம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த திருத்துழாய் எங்கேருந்து வரும்? எம்பெருமான் கிட்டேந்து தானே வரும். அவன் தானே போற உகந்து அந்த திருத்துழாயை அணிந்து கொள்பவன். அப்படினால கோயிற் சாந்தை உன்னால் ஒழிக்க முடியுமா என்கிறாள். அதாவது ஒப்பற்றதான அரண்மனை கலவை சார்ந்து இருக்க சந்தனம் நல்ல வாசனையா இருக்குமா, அதை வந்து ஒழிச்சு வச்சா அந்த வாசனை வெளில வராதா? நாற்றத்துழாய் முடி அப்படின்றான். ஏன்னா எம்பெருமான் சொன்னாலே அந்த எம்பெருமான் போற உகக்கக்கூடியது அந்த திருத்துழாய் மாலை. அந்த திருத்துழாய் மாலையை முடிசூடி இருப்பவன் சொன்னாலே நம் பூர்வாச்சாரியால் ஒருமித்து சொல்ற அவனுடைய சர்வேஸ்வரத்துவ சூச்சகம் இந்த திருத்துழாய் மாலை. அவன் சர்வேஸ்வரன் என்பதை காட்டி கொடுப்பது இந்த திருத்துழாய் மாலைன்னு சொல்ற. ஆனபடினால நாற்றத்துழாய் முடி, பொதுவாக ஆழ்வார்களுக்கு பெருமாளை நினைச்சாலே உடனே திருத்துழாயை சேர்த்து நினைப்பது அவளுக்கு வழக்கம். பெருமாளுக்கு பெருமாள் கிட்ட அவளுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அதே அந்த நிலை திருத்துழாய் விஷயத்தில் அவளுக்கு உண்டு ஆழ்வார்களுக்கு. ஏன்னா அந்த பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்காது போனாலும் அந்த பெருமாள் சாக்கின்றிருந்த அந்த திருத்துழாய் மாலையாவது எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். வாராயின முளையாள் இவள் வானோர் தலைவனாம், சீராயின தெய்வனன்னோ இது,
தெய்வத் தன்னந்துழாயி தாராயினும் தரையாயினும் தன்கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம் தன்னுடைய அந்த பிரபந்தத்துல திருத்துழாயினுடைய வைபவத்தை ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். அந்த திருவிருத்தம்ன்ற அந்த பிரபந்தமே திருத்துழாய் மனம் கமழ்கின்ற பிரபந்தம். ஆக சுவாமி நம்மாழ்வார் பராங்குசநாயகியாக மாறி அவர் பெருமாளையே அந்த பராங்குசநாயகி நினைச்சிருக்கிற சமயத்தில் அந்த பராங்குசநாயகியினுடைய திருத்தாயார் தன் பெண் நிலைமையை எடுத்து உரைக்கிறார் போல் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அதாவது என் பெண் இந்த மாதிரி பெருமாளையே நினைச்சிருக்காளே, அவருடைய இந்த வியாமோகம் தீரணம்னா என்ன பண்ணணும், அந்த தன்னம் துழாய் இருக்க குளிர்ச்சி மிகுந்த அந்த திருத்துழாய் அந்த திருத்துழாய அந்த தலையை கொண்டு அவகிட்ட கொடுங்கோ, அல்லது துளசி செடியினுடைய அந்த கொம்பை கொண்டு கொடுங்கோ, கீழ் வேரோடு சேர்த்து அந்த துளசி செடியை கொண்டு அவகிட்ட கொடுங்கோ, அல்லது திருத்துழாய் நட்ட அந்த மண் இருக்க அந்த மண்ணையாவது கொண்டு கொடுத்து என் பொண்ணு பெண்ணுடைய அருகிலே கொண்டு வந்து அதை அப்படியே வீசுங்கோ அப்படின்னு திருத்தாயார் சொல்ற மாதிரி ஒரு பாசுரத்தை திருவிருத்தத்தில் நாம் பார்க்கலாம். ஆகவே எம்பெருமான் எப்பொழுதும் திருத்துழாயை போற ஓப்பவன். பகவான் திருமேனியில இந்த திருத்துழாய் இருக்கும்போது இந்த திருத்துழாய் மாலை எப்பவுமே வாடாராம். புனந்துழாய் மாலையான் அப்படின்னு பேயாழ்வார் அனுபவிச்சிருக்கார். இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில வெளிய சங்கன் உடையானை பீதக வாசை உடையானை அடி நன்குடைய திருமாலை ஆழியானை கண்டீரே கலிவண்டெங்கும் கலந்தார்போல் கமழ்வும் குழல்கள் தரந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. எம்பெருமான் கிருஷ்ணனை அவன் சஞ்சரித்த இடங்களிலெல்லாம் தேடிக்கொண்டு போறாள் ஆண்டாள். அந்த வெள்ளவெளியில் இருக்கிற சங்க கையில் வச்சிருப்பானே, பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடிய அவனை பரம கிருபையோட கிருபாரசத்தோடு கூடினவனாக இருக்கிற அந்த சக்கர பாணிய நீங்கள் யாராவது பார்த்துங்களான்னு அங்க ஆண்டாள் கேட்கிறாளாம். அப்போ அங்க இருந்தவன் சொல்றாளாம், வண்டுகள் ரீங்காரமிட வாசனையா இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டு தன் அப்படி மாலையை கழுத்துல போட்டு தோல் அப்படியே சாத்திண்டு அப்படியே வந்திருந்திருந்தான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை நாங்கள் பிருந்தாவனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலாம். அது அழகாக பாசுரமிட்டாள் ஆண்டாள். ஆக ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரு சேர எம்பெருமான்னு சொன்னாலே எம்பெருமானுடைய திருத்துழாயை பற்றியும் சொல்லுவது அவ வழக்கமானதுனால இங்க நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு சொல்றாள். ஏன்னா தொழிலை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான். திருவாய் மொழியில சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமான் எப்பொழுதும் அந்த திருத்துழாய் மாலையால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறான் சொல்றார். சூழ்ந்த துழாயலங்கள் சோதி மணி முடிமால்னு பெய்யாழ்வார் பாசுரம் இருக்கு. ஆக அப்பேற்பட்ட அந்த திருத்துழாயோட கூடினவன் சர்வேஸ்வரன். துளசி காணனம் எத்திர சந்நிகிதோ ஹரிகின்னு சொன்ன ரீதியில எங்கெங்க திருத்துழாய் இருக்கோ அங்கெல்லாம் திருத்துழாய் நட்ட நடப்பட்டிருக்கிற அந்த துளசி வனம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ரீஹரியனுடைய சாநித்தியம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட நாற்றத்துழாய் முடி அப்பேற்பட்ட அந்த நறுமணம் கமழ்கின்ற அந்த திருத்துழாயை அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த திருத்துழாய அப்படியே சாத்திக் கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் இங்க சொல்றாராம். இத சொல்லச்ச திருவாய்மொழி பாசுரம் ஒண்ணு நினைவுக்கு வருது. அன்றி மற்றொரு பாயனன் இவளும் தன்னன் துழாய் கமழ்தல் குன்றமா மணிமாட மாளிகை கோல குழாங்கள் மல்கி தென் திசை திலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில அழகாக சாதிக்கிறார் இந்த பாசுரத்தை. பராங்குசநாயகியாக
நம்மாழ்வார் மாறிவிட்டார், நாயிகா பாவத்தை தரித்தார். பெருமாளையே குட்டநாட்டு திருப்புலியோர் எம்பெருமான நினைச்சென்றிருக்காள். இவருடைய உடம்புல இந்த பராங்குச நாயகியினுடைய திருமேனியில திருத்துழாய் கமகமகம அடிக்கிறது. அதை யாராவது கவனிச்சுங்களா? தோழிகள் பேசிக்கிறாளாம், என் உடம்பிலாவது, தோழிகளே உங்கள் உடம்பிலாவது இந்த திருத்துழாய் வாசனை வரதா? எம்பெருமானுடைய திருமேனியில அப்படியே அணைந்து கொண்டு அந்த எம்பெருமான் அணிந்துராய் துராய் அந்த மனம் இவளோடு சேர்ந்து இருக்கிறபடினால இவள் கட்டாயம் அந்த குட்டநாட்டு திருப்புலியோர் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபாடோடு இருக்கா அப்படின்னு இதுல நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் பாசுரம் விட்டார். இதற்கு வியாக்கியானம் செஞ்ச ஈடு வியாக்கியானத்துல ராஜபுத்திரனை அணையாதார்க்கு கோயில் சாந்து நாருகைக்கு விறகுண்டோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு ராஜபுத்திரனை அணைச்சென்றிருக்கிற ஒரு வியக்திக்கு அந்த கலவை சாந்து அந்த அணைச்சென்றிருக்கிற அந்த வியக்தி மேலையும் அந்த வாசனை அடிக்குமொல்லியோ அப்படின்னு வியாக்கியானம் ஈடு வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அப்பேற்பட்ட நாற்றத்துழாய் முடி அப்படின்றான், எய்த கூவுதல் ஆவதே எனக்கு எவ்வதம்மத்துழாயுமாய் கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே செய்த வேள்வியர் வெய்யத்தேவரார் ஸ்ரீவரமங்கரநகர் கைதொழையிருந்தாய் அது நானும் கண்டேனே. திருவாய்மொழியில அந்த மணமாமல பாசுரத்திலையும் இதே மாதிரி அனுபவமாக இருக்கு. திருத்துழாயை பற்றி பொதுவாக திருத்துழாயின்னு சொன்னாலே ஆழ்வார்கள் அதிகமான ஈடுபாட்டோட அந்த திருத்துழாய் வைபவத்தை சொல்ற வழக்கம். தன்முடி ஒன்றில்லாத தன்துழாய் மாலையனைன்னு சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை போற்றி பேசுறார். தன்னை பேச புக்கால் வேதங்களும் எல்லை காண மாட்டாமல் எதோ பாசோ நிவர்த்தந்தேன்னு மீடும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் யாருன்னா அவன் துழாய் மாலையான் அப்படின்ற எல்லை காண முடியாத வஸ்துவுக்கு ஒரு லட்சணம் மாதிரி திருத்துழாய் மாலைன்னு இங்க தன்மொழி ஒன்றில்லாத தன்துழாய் மாலையனைன்ற அந்த பாசுரத்துல வியாக்கியானத்துல ரொம்ப அழகாக நம் பூர்வாச்சாரியால் பேசியிருக்கா. அது மாத்திரமில்ல, இந்த திருத்துழாயினுடைய வைபவத்தை பொதுவா சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிச்ச திருவாய்மொழி ரொம்ப விசேஷிச்சு சுவாமி நம்மாழ்வார் அந்த திருத்துழாயை பத்தி அதிகமா பேசியிருக்கார். அதிலும் குறிப்பாக இந்த திருத்துழாய்க்கு இருக்கக்கூடியதான மதிப்பு எப்பேற்பட்டதுன்னு பார்த்தா நீலோத்பலம் ரொம்ப உயர்ந்தது, அந்த நீலோத்பலத்தை காட்டிலும் மேற்பட்டதாக இருப்பது பத்மம், அதை காட்டிலும் மேற்பட்டது தாமரை, அதற்கும் மேற்பட்டது புண்டரீகம், அதற்கும் மேற்பட்டது சொர்ண புஷ்பம், புஷ்பத்தை காட்டிலும் ஸ்லாக்கியமாக ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது திருத்துழாய் அப்படின்னு பாரதத்துல தர்மபுத்திரர்கிட்ட கிருஷ்ணன் சொன்ன மாதிரி வருது. ஆக இந்த திருத்துழாய்க்கு ஒரு முக்கியத்துவமானது இருக்கு. பராங்குச நாயகி அதாவது சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவம் தரித்து இருக்கிற சமயத்தில் அந்த திருத்துழாயை அப்படி ஆசைப்படுறாள். ஆக சின்ன குழந்தையாக அனாயாசமாக ஏழு லோகங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து ஆலன் தரிலே நித்திர பண்ண அந்த எம்பெருமானுடைய ரெண்டு பாதங்கள் மீதும் சாத்தப்பெற்ற அந்த குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலை எனக்கு ஓணும் அப்படின்னு என் பெண் வாய் வருகிறாள் அப்படின்னு திருத்தாயார் சொல்ற மாதிரி பத்து பாசுரங்கள். ஆக ஆலயல மேல பாலகிருஷ்ணனாக சயனிச்சிருக்கிற அந்த பெருமாள் திருவடியில் சாத்தின மாலை எனக்கு போகணும்னு கேட்கறா, திருத்துழாய் மாலை ஓணும் கேட்கறா. பாலனாய் ஏழுல கொண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார் தாளினை மேலடி தன்னந்துழாய் என்னே மாலுவாள் அப்படின்னு அந்த திருவாய் மொழியில ஒரு பத்து பாசுரங்கள் கொண்டு ஆழ்வார் அந்த திருத்துழாயை பத்தியே சொல்வார்.
ஒரு காலத்துல கிருஷ்ணாவதாரம் செய்த காலத்துல ராசக்கிரீடை பண்ண அந்த கிருஷ்ணனுடைய அழகிய திருப்படிகளிலே சாத்தின அந்த நறுமணம் மிக்க அந்த திருத்துறாய் அப்படின்னு சொல்றா என் பொண்ணு. உலகங்களையெல்லாம் வளர்ந்த திருவிக்கிரமனுடைய திருப்படிகளிலே சாத்தப்பட்டிருந்த அந்த திருத்துறாய் மாலை அப்படின்னு என் பொண்ணு சொல்றாள். பரமபுருஷருடைய திருவடிகளிலே நித்திய சூரிகள் சாத்தின திருத்துறாய் மாலை அது எனக்கு ஓணும்னு என் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறாள். 100 பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வார் சகிக்கிறார். ஆக அப்பேற்பட்ட நிலையில திருத்துறாய்க்கு நம்ம ஆழ்வார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். ஆக 11 பாசுரத்துல நப்பிண்டை பிராட்டிக்காக 7 எருதுகளை அடக்கிய அந்த குடக்கூத்து ஆடின எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதங்களிலே சாத்திய குளிர்ந்த அந்த திருத்துறாய் அப்படின்னு என் பொண்ணு சொல்லிட்டே இருக்காள். ஆக பார்க்கடல் கலைஞ்ச போது பெருமாள் அவர் சாத்தின்றிருந்த அந்த மாலை திருத்துறாய் மாலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சுருண்டு விழுந்துடுறா என் பொண்ணு. ராமபிரான் திருவழிகளில் சாத்தின திருத்துறாய்க்கு என் பெண் ஆசைப்படுறாள். மாதர்களே, நீங்களும் பெண் பெற்று அன்போடு வளர்க்கிறீர்கள். நான் பெற்ற இந்த பராங்குச நாயகியை பாருங்கள். சங்குன்றா ஒரு நாள், உடனே சக்கரம்ன்றாள், திருத்துறாயின் சொல்றா, ராத்திரியும் பகலும் இப்படியே சொல்றாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பாசுரம். ஆக பெண்களே, கண்ணபிரானுடைய திருவடிகளிலே இருக்கிற திருத்துறாயை என் மகள் தான், அவளே ஆசையாக அதை கேட்கிறா, நான் என்ன பண்றது அப்படின்னு இந்த திருத்துறாயை பத்தி சுவாமி நம்மாழ்வார் விசேஷிச்சு சொல்றார். நாற்றத்துழாய் முடி, இது எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்தா இங்கே ஆண்டாள் கூட நாற்றத்துழாய் முடி அப்படின்னு சொல்றாளாம். அந்த நாற்றத்துழாய் முடி அந்த திருத்துறாய் மாலையோடு அலங்காரம் செய்யப்பட்டவனாக இருப்பவன் யாருன்னா நாற்றத்துழாய் முடி நாராயணன். அவன் யார் என்றால் சாட்சாத் அவன் நாராயணன் அப்படின்னார். நாற்றத்துழாய் முடி நாராயணன். ஆக திருத்துறாய் மாலையோடு கூடின அந்த நாராயணன் அப்படி சொல்லுவதில் தாத்பரியம் நாற்றத்துழாய் முடி நாராயணன். ஆக அந்த நாராயணன் இவா சொல்றதுல என்ன தாத்பரியம்னா, எங்களை மாதிரி கதவு திறந்திருந்தாதான் உன்னை பார்க்க முடியும், கதவு போட்டுட்டா நீ உள்ள நாங்க வெளில இருக்கோம், அந்த மாதிரியான நிலையெல்லாம் இந்த நாராயணனுக்கு உண்டா? நாராயணன் எல்லா இடத்திலையும் அவன் வியாபிச்சிருக்கக்கூடிய தத்துவம் இல்லையா? அந்த பகிஷ தத்சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதான்ற நிலைமையில உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கிறவனாச்சே நாராயணன். அந்த நாராயணனுடைய வியாப்தியை பத்தி சொல்லச்ச ரெண்டு விதமான வியாப்தின்னு சாஸ்திரக்காரன் சொல்ற, ஒன்னு அந்தர் வியாப்தி, இன்னொன்னு பகிர் வியாப்தி. அந்தர் வியாப்தியாக நிசம்மனாக தூணுக்குள்ள ஒழிஞ்சென்றிருந்தான், இது உள்ளுக்குள்ள பரவி இருத்தல், தூண் முழுக்க பரவி இருந்தான். ஆக எம்பெருமானுக்கு ரெண்டு விதமான வியாப்திகள் உண்டு, ஒன்று உள்ளுக்குள்ள பூந்துன்றிருக்கிறது, இன்னொன்னு பகிர் வியாப்தி, எல்லாரும் காணலாம்படி உலகம் முழுக்க எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருத்தல். அதற்கு உதாரணம் வாமனாய் பிறந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அப்படின்ற நிலைமையில எல்லா இடத்திலேயும் தன் திருவடிகை துகள்களை பரப்பவிட்ட அந்த சர்வேஸ்வரன், அது அவன் அந்த தன்மை பகிர் வியாப்திக்கு உதாரணம். நாற்றத்துழாய்முடி நாராயணன், அவன் யாருன்னா அவன் சாட்சாத் நாராயணன். ஆக நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்றாம். ஏன்னா அந்த நாராயணனை பத்தி சொல்லச்ச நாரஸ்மிதி சர்வம் சமூக பரிகீர்த்திதா கண்பானம் தசிய தேர நாராயண ஸ்மிருதான்னு பத்மோத்தர புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாராயண்ற சொல்லுக்கு மனிதர்களுடைய கூட்டம்னு அர்த்தம். அந்த மனிதர்கள் கூட்டம் அத்தனைக்கும் யார் கதியாக இருக்கானோ, யார் பிடிப்பாக இருக்கானோ அவனுக்கு நாராயணன்னு பேரு அப்படின்னு பத்ம புராணம் சொல்றது, பத்மோத்தர புராணம் சொல்றது. அதே மாதிரி நாரோ நராணாம் சங்காதா தஸ்யாக ஆக நாரோ நராணாம் சங்காதா தஸ்யாகம் அயனம் கதிஹி தேனாஸ்மி
முனிபிகி நித்தியம் நாராயண இதீரிதா அப்படின்னு பத்மோத்தர புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாராயண சொல்லுக்கு மனிதர்களுடைய கூட்டம்னு அர்த்தம். தஸ்ய அகம் அயனம் கதிகி, அவாருக்கு நான் வந்து கதியாக இருக்கேன், நான் தான் ஆசிரியமாக இருக்கக்கூடியவன். ஆனப்படினால மகரிஷிகள் அத்தனை பேரும் என்னை நாராயணன் கூப்பிடுறாள் அப்படின்னு பெருமாளே சொல்றாராம் அந்த வார்த்தைய. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் கதிர் நாராயணான்னு உபனிஷத் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அவன்தான் கதியாக இருக்கான். அவனே தாய், அவனே தந்தை, பெற்றதாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, மத்தையார் ஆவாரும் நீ பேசி, நீ பேசில் எத்தையோ மாமா, மாமா எவலை மாய மலைவாய் வைத்த நீயம்மா காட்டும் நெறின்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அவன் நாராயணன், எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியவன், அவனே பெற்ற தாய், பிறப்பித்த தந்தை, எல்லாம் அவன்தான். நாற்றுழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பாய்தரும் புண்ணிய நாள். அவன் யாருன்னா அவன் நாராயணன் இல்லையா? அசாதாரணமான அந்த திருநாமம் இல்லையா இது? நாம் அத்தனை பேரும் ஒரு சேர போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திருநாமம் நாராயணநாமா? அப்பேற்பட்ட அந்த நாராயணன் யார் அவன்? அவன் புண்ணியனவன் அப்படின்றாளாம். நாற்றத்துழா ஐமுடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரம் புண்ணியனால். புண்ணியன் ஆள், ஆள் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. ஆக புண்ணியன் அத்தோடு எடுத்துக்கணும். நம்மால் போற்ற பறைதரம் புண்ணியன், ஆக நாம் அவனை போற்ற வேணும். என்ன சுகிருதம் சர்வபூதானாம் இருக்கான், அவன் எல்லாருக்கும் சர்வலோக சுகிருத்தா இருக்கான். ஆக இடைச்சிகளாகிய நம்மால ஆசிரியிக்க தகுந்த நிலைமையில இருக்கிற தர்ம சிந்தையோடு கூடினவன் அவன். ஆனபடினால ஏச்ச வேதவிதோ விப்ராக, ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக, தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு பாரதத்துல ஆரண்ய பருவாவில் சொன்ன மாதிரி சனாதன தர்மமாக சித்தோபாயனாக இருக்கக்கூடியவன் அந்த சர்வேஸ்வரன். வேதம் அறிஞ்ச பிராமண சாஸ்திரிகள், வேதாந்தம் அறிஞ்ச அந்த பெரியவா, இவ அத்தனை பேரும் சனாதனமான ஒரு பழமையான ஒரு தெய்வமாக கிருஷ்ணனை அவர்கள் சித்தோபாயனாக நினைக்கிறார்கள் அப்படின்னா சொல்லப்பட்டபடினால நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் அப்படின்னு. இது அடியன் சொல்லச்ச திருக்குடந்தாண்டவன் அவர் உபன்யாசத்தில் சாதிச்ச ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. எம்பெருமானுடைய அந்த திருத்துழாய் வாசனையை பற்றி இங்க ஆண்டாள் சொன்னபடினால அதை மனசுல வச்சு அழகா ஒரு விஷயத்தை அந்த நாள்ல சாதிச்சார். ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளார். அப்பொழுது ஆழ்வாருக்கு வயிறு மிகவும் பசியா இருந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தார், உணவு கொடுப்பதற்கு அங்கு யாருமே தென்படல. அப்போ ஒருத்தர் எதிர வந்தாரா, கையில ஏதோ பிரசாதத்தை கொண்டு அவர் கையில கொடுத்தாராம். திருமங்கை ஆழ்வார் உடனே சொன்னார், மின் திரள் வீரரில் வீரரொப்பார் முறை தீமையோர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர்கள் தெரிக்க மாட்டேன் வந்து குரலுருவாயினிமிருந்து மாவழி வேள்மிகள் மண் அளந்த அந்தனர் போன்று இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே. அந்த பிரசாதம் கொடுத்தவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சதே இருக்கிற சமயத்துல இவர் யார், தேவரா யார் இவர், ஒரு தேவாதி தேவனா? ஒரு காலத்துல இந்த திவ்யமான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணார் எம்பெருமானா யாருன்னு சொல்லச்சு கடைசியில் அவர் சொன்னாரா, வந்தவர் நான் அஷ்டபுயகரத்தேன், அஷ்டபுஜம் பெருமாள் நான் சொன்னாராம். ஆக அந்த மாதிரி அவர் சொன்னார்ன்னா அந்த எம்பெருமான் அவன் தான் வந்திருக்கான் அப்படின்றத தான் தான் அந்த எம்பெருமான் தான்ன்ற அந்த திருத்துவாய் அந்த மனம் கொண்டு அவன் அதை நிரூபித்தான்னு ஆழ்வார் சொன்னபடியினால இங்க அதை மனசுல வச்சுட்டு சுவாமி தேசிகனும் வேலாதீத ஸ்ருதி பரிமளம்னு பகவத்யான சோபானத்துல சாதிக்கிறார். ஆனபடினால எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலே
அவன் நாற்றத்துழாய்முடி நாராயணனாக இருக்கான். அப்பேற்பட்டவன் அவன் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன். அவன் நாம் அத்தனை பேரும் போற்ற, நாம் அத்தனை பேரும் அவனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய நிலவையில இருக்கிறவன். நாம் அத்தனை பேரும் அப்படி அவனை நாம் போற்றினோமானால் அவன் நமக்கு போற்ற பறை தரும். இந்த விரதத்தை அனுஷ்டிக்க இருக்கிற நமக்கு பறையின்ற அந்த வாத்திய விசேஷத்தை அவர் கட்டாயம் கொடுப்பான். ஏன்னா எம்பெருமானை பத்தி அவனுக்கு புண்ணியன்ன ஒரு திருநாமம் உண்டு. புண்ணியகான சாஸ்திரநாமத்திலேயே புண்ணியஸ்ரவண கீர்த்தனான்னு சொல்லி சொல்லியிருக்கு. அவனுக்கு புண்ணியன்ன புண்ணியகான ஒரு திருநாமம் இருக்கு. திருமங்கையாழ்வார் திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் மங்களாசாசனம் பண்ண சமயத்துல முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் புண்ணியன் விண்ணவர்கோன்னு சொல்லி அந்த வீரராகவ பெருமாள புண்ணியன் அவர் வந்து அழைக்கிறார். அவர் அந்த மாதிரி புண்ணியன் பெருமாளுக்கு அவர் திருநாமம் சொன்ன மாதிரி அவர் சொன்னதுக்கு காரணம் சுவாமி நம்மாழ்வார் உப்புலியப்பன் பெருமாளை சேவிக்கிச்ச திருவிண்ணகர் அந்த எம்பெருமானை உப்புலியப்பனை யாவருக்கும் புண்ணியமேன்னு சொல்லி அந்த எம்பெருமான புண்ணியமூர்த்தியாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். புண்ணியகான்னு சொன்னாலே புமாம்சம் நயதீதி புண்ணியகா அப்படின்னு ஒரு அர்த்தம். மனிதர்கள் அத்தனை பேரையும் நல்வழிப்படுத்துபவர் யாரோ அவருக்கு புண்ணியன்னு பேரு. இன்னொரு அர்த்தம் புனாதீதி புண்ணியா, நம்மை பரிசுத்தப்படுத்துபவர் எவரோ அவர் புண்ணியன் என்று அழைக்கப்படுகிறார். எம்பெருமான் அப்படி இருக்கான், ஆனபடினால எம்பெருமானுக்கு புண்ணியன்னு பேரு. நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன். இந்த உள்ள இருக்கிற பெண் ஒன்னும் வாயை திறக்கல. உடனே ஏன் அப்படி தூங்கிட்டு இருக்கா இவோ, வாயும் வார்த்தையும் பேசலையே, ஒன்னும் பேச காணமே, ஒருவேளை அந்த கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கா இவோ அப்படி தோணித்தான் ஆண்டாளுக்கு. பண்டருணாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. பண்டொரு நாள் ஒரு கால விசேஷத்துல ராமாவதார காலத்துல கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் அந்த யமனுடைய வாயில விழுந்த அந்த கும்பகர்ணன் தோற்று உங்கிட்ட தோத்து போய் தங்கிட்ட இருக்கிற ஒரு அரிய சாதனமாகிய அந்த தூக்கத்தை உங்கிட்ட குடுத்து போயிட்டானா. அதாவது கும்பகர்ணன் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணான். பிரம்மா அவன் எதை தோன்றினார், என்ன வரம் வேணும் கேட்டார். விர்தேவத்துவம்னு அவன் கேட்டான், தேவதைகள் யாரும் இருக்கக்கூடாது. அதை கேட்கிற சமயத்துல அவனால கேட்க முடியாத நிலவை ஏற்பட்டுடுத்து வாய் குழறித்து நிர்தேவன்னு சொல்றதுக்கு பதிலாக நிர்திரான்னு சொல்லிட்டான். ததாஸ்தூன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் பிரம்மா. நிர்திரை வேணும்னு கேட்டான்னு, அதுலேருந்து அவர் 6 மாச காலம் தூக்கம், 6 மாச காலம் விழிச்சுட்டு இருப்பானாம் கும்பகர்ணன். ஆக அந்த கும்பகர்ணன் உங்கிட்ட தோத்து போயிட்டானா, பழைய நாள்ல யார் ஜெயிச்சிட்டானோ, அதாவது ஒரு போட்டி நடந்து அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறானோ, ஜெயிச்சவனுக்கு தோத்து போனவன் தங்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிக்கு மதிக்க முடியாத வஸ்துவை அவங்கிட்ட கொடுத்துடணும். இது பழைய நாளே வழக்கம். கும்பகர்ணன் அதே மாதிரி இன்னிதான் எந்த பெண்ணை தூயில் எடுப்புகிறாரோ அந்த பெண், இவ ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு போட்டி நடந்ததாகவும் அந்த போட்டியில கும்பகர்ணன் தோத்து போயிட்டான். அவன் கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பு முடியாத விலை மதிக்க முடியாத வஸ்து எது, தூக்கம். அந்த தூக்கத்தை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து போயிட்டானா அப்படின்னு நிலைமையை சுவாரஸ்யமா சொல்லுவார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். பண்டொரு நாள் கூற்றத்தில் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். ஆக எல்லாருக்கும் கண் கொடுப்பதான விளக்கிலே விட்டில் புக்கு முடிந்து போகுமா போலே, முடிந்து போமா போலே. பிரகாச சுவாமி வியாக்கியானத்துல அழகாக இது சாதிக்கிறார். அதாவது அந்த விளக்கு என்பதானது இருட்டை போக்கடிச்சு நமக்கு உதவுகிறது. அப்பேற்பட்ட விளக்குல விட்டில் பூச்சி விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்வது போல இவன் தேவையில்லாத ஒரு வரணம் வாங்கி கடைசியில் அவனே முடிந்து போனான் கும்பகர்ணன். ஆக நிர்தேவத்துவ இச்சையா நித்ராம்
கும்பகர்ணம் அப்படின்னு வியாமாயணத்தை சொன்னவன் நிலைமையில தோத்து போயிட்டவன் தங்கிட்ட இருக்கிற வஸ்துவை கொடுக்கறது என்பதானது அது பழைய நாளில் வழக்கமாகவே இருந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, சீதாட்ட ஆனா உடனே மஞ்ச வேஷ்டியோட திரும்பி அண்ணன் தம்பிகள் நாலு பேரும் அயோத்திக்கு வந்துட்டு இருக்கா. சாயங்கால சமயம், பறவைகள்லாம் தாறுமாறாக பறக்கின்றன. சில சுப சூச்சகமான பறவைகளுடைய நாதமும் கேட்டது, அசுப சூச்சகமான பறவைகளுடைய அந்த இறைச்சலும் சப்தமும் கேட்டது. தசரதர் பயந்து போறார், ஏன் இந்த மாதிரி இருக்கு, சகுனம் சரியா இல்லையேன்னு. பாதி தூரம் வந்துட்டே இருக்கு, எதிர டங் டங் டங்னு ஓசையோட பரசுராமர் வந்துட்டு இருக்கார். பரசுராமர் வந்து நின்றுண்டு, யாரோ உங்க பையன் வந்து ராமன் அந்த சிவ தனுஷத்தை முடிச்சுக்காராமே, எங்கிட்ட இருக்கிறது விஷ்ணு தனுசு, இதையும் அதே மாதிரி முடிச்சான்னா நான் அவனை வீரனாக ஒத்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி வந்து சொன்னார். தசரத மகாராஜா பயந்து போயிட்டார், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, பசங்களை ஆத்து காட்டு போயிட்டு இருக்கேன், ஆரத்தி சுத்தி குட்டி கொடுத்து குழந்தைகளை உள் வீட்டு உள்ள ஆட்டுன்னு போய் அவளுக்கு பாலும் பழமும் இன்னும் கொடுக்கல, இதுக்குள்ளதே அவள் வந்து போட்டிக்காக அவனை கூப்பிடுறது என்ன பண்றது அப்படி பயந்து நிற்கிறார் தசரத மகாராஜா. வசிஷ்டர் அவர் சொல்றத கேளுன்னு அவர் வந்து செய்கி பாஷை பேசிக்கிறார். உடனே அந்த விஷ்ணு தனுஷ வாங்கி ராமன் அதிலும் வெற்றி கொண்டான். உடனே இவர் பார்த்தார் பரசுராமன், ஆஹா எப்பேற்பட்ட வீரன் அப்படின்னு நினைச்சுண்டு, தன்கிட்ட இதுவரையில் தான் சேமித்து வச்ச அந்த தவோ வலிமை தபஸினுடைய அந்த பிரபாவம் எல்லாத்தையும் ராமன் கிட்ட ஒப்படைச்சுட்டு தோத்துட்டார் இவர். ராமனை ஆற தழுவி அங்கேருந்து ராமனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு தெற்கு திசை நோக்கி போனாராம். இப்போ சிரஞ்சீவியா இருக்கார். அந்த தெற்கு திசை என்பது இப்போது இருக்கிற கேரளா, அந்த மலையாள தேசம். அந்த மலையாள தேசத்துக்கு இப்பவும் பரத்வாஜ கஷேத்திரம்னா, இது பரசுராம கஷேத்திரம்னு அந்த கஷேத்திரத்துக்கு பேரு. இப்ப கூட அங்க சங்கல்பம் பண்ணிக்கிச்ச பரசுராம கஷேத்திரம் என்ன பண்ணிக்கிறா அந்த மலையாள பூமியில் இருக்கிறவா. ஆக அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிசாத்து ஸ்வஸ்திதே அஸ்து பரம் தப அப்படின்னு அவர் சொல்லி இவருக்கு ஸ்வஸ்திதே அஸ்து உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு பரசுராமர் போனாராம். அப்பேற்பட்ட நிலைமையில இங்க நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்றாளாம். ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் ஆற்றல் அனந்தலுடையாய் அப்படின்றாளாம். ஆஹா எப்பேற்பட்ட சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு, ஆற்றல் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. ஆக ஆற்றலும் இருக்கு, அதே சமயத்துல சோம்பேறித்தனமும் இருக்கு. ஆற்றல் அனந்தலுடையாய் அப்படின்றாளாம். ஆக ஆற்ற அனந்தலுடையாயின்னு சொல்லலாம், அதாவது மிகவும் சொம்பல் உடையவளே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆக ஆற்றல் உடையவளே சோம்பல் உடையவளேன்னு சொல்லலாம், மிகுந்த சோம்பல் உடையவளேன்னு சொல்லலாம். ஆற்றல் அனந்தலுடையாய் அப்படி சொன்ன உடனே இந்த பாகவத கோஷ்டியை சேர்ந்த இந்த பெண்ணை அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு தோணித்தான் வாளுக்கு. அதனால உடனே அருங்கலமே அப்படின்றாளாம். கிடைப்பதற்கே ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ஆபரணம் மாதிரி எங்களுக்கு நீ வச்சிருக்காய். ஆக ஒன்னு நான் அப்படி சொல்லலாமா, அருங்கலமே ஒரு ஆபரணம் மாதிரி சிரோபூஷணமா சிரசில அப்படியே நாங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லவா நீ. ஆற்றலாந்தருடையாய் அருங்கலமே அப்படின்றாடா. ஆக அப்பேற்பட்ட நிலையில இந்த பெண்ணை ரொம்பவும் ஸ்தோத்திரம் பண்ணி பேசுறாள் அருங்கலமேன்னு. ஆற்றலாந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் தேற்றமாய் நீ வந்து. ஆக
நீ வரச்ச வேகமா வர வேண்டாம், தேற்றமாய் வந்து நீ தடுமாறக்கூடாது, தடுமாறாமல் நீ வரணும் அப்படின்னு சொல்றானா. பொதுவா எந்த பாட்டிலையும் இந்த மாதிரி இல்ல, தடுமாறு சொல்லல. ஆனா அப்படின்னால இவள் வந்து இவ வீட்டினுடைய மேல் மாடியில இருந்திருப்பாளோ என்னமோ, படிக்கட்டுலாம் இறங்கி உள்ள வரணும் இல்லையோ. ஆனா அப்படின்னால மேல் மாடியிலிருந்து பார்த்து நிதானமா நடந்து வா அப்படின்ற மாதிரி ஒரு வியாக்கியானத்தை இருக்கு. ஆனா அப்படின்னால தேற்றமாய் வந்து நீ தேற்றமாக வரணும், ஆக தடுமாறாமல் நீ வரணும்னு கூப்பிடுறாள். மதவிக்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குணகேம சூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயஷ்டி. அதாவது ராமபிரான் சுக்ரீவன் கிட்ட, இப்ப வரப்போறது குளிர்காலம், நீ வந்து உன்னுடைய இடம் இருப்பிடமான அந்த குகைக்கு போ, பிற்பாடு நீ வா, அந்த காலம் முடிந்தவுடன் நீ வா அப்படி சொல்லி அனுப்புறார். அதே மாதிரி சுக்ரீவன் போனான், அந்த காலம் முடிந்தும் அவன் வரல. ராமபிரானுக்கு கோபமே வராது, ராமபிரானுக்கு கோபம் வந்தது. இளைய பெருமானை பார்த்து என்ன ஆனா, என்ன சமாச்சாரம் கேட்டுவா, ஏன் வரல அவன் அப்படின்னு அனுப்புறார். லக்ஷ்மணன் தன் கையில அந்த வில்லேந்தி அங்க போய் குகை வாசல்ல நின்றுண்டு சுக்ரீவான உறக்க கூப்பிடுகிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுக்ரீவன் தாராதேவியோட உள்ள இருந்திருக்கான். அந்த தாய் வேக வேகமாக எழுந்து வரலாம், எழுந்து வரைச்சு அவள் கலைஞ்சு போச்சு. அந்த கலைஞ்சு போன அந்த புடவையும் அப்படியே கையில தூக்கி பிடிச்சுண்டு அவ வராளாம். ஆக அதிகமான அந்த சௌந்தரியமும் அத்தியாசத்தால தளர்ந்த அந்த நரையும், அதே மாதிரி மதுவை அவள் வந்து பருகி இருந்த காரண அவளுடைய கண்கள்லாம் சொருகி இருக்கலாம். அதே மாதிரி நிறைய அரை நூல் மாலை அந்த சரடு எல்லாம் போட்டுருக்கலாம், அதெல்லாம் தாடுமாறாக இருக்காம். அந்த நிலைமையில தலை வராலாம், வரைச்ச வளைஞ்சு போன ஒரு கொம்பு போல் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தோட அந்த லக்ஷ்மணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தாரை வந்தாள்னு ராமாயணம் வர்ணிக்கிறது. அன்றைய தினம் தாரை வந்தா மாதிரி நீ வரக்கூடாது, தேற்றமாய் வர வேணும், ஆக தடுமாறாமல் நீ வரணும் அப்படின்னு இங்க கூப்பிடுறாளாம். ஆக ஒரு பாகவத்தை அதிலும் வந்து கிருஷ்ணன் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த வாலப்யத்தோட, கிருஷ்ணனையே சதா நிச்சந்திருக்கக்கூடியதான அந்த பெண், அதிலும் அந்த எம்பெருமான் எம்பெருமான் சம்பந்தப்பட்ட அந்த வஸ்துவாகிய அந்த திருத்துறாய், அந்த திருத்துறாய் மாலையினுடைய நறுமணத்தோடு கூடி இவள் இருக்கக்கூடிய நிலை ஒண்ணு இங்க பேசப்பட்டது. ஆனா அப்படின்னால அதை சொல்லச்சாடி என்று ஒரு பாசுரம் நினைவுக்கு வருது. நொந்தாரா காதல் நோய் மெல்லாவி உள்ளத்த நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் செந்தாமரை தரங்கன் செங்கனிவாய் எம் பெருமான் அந்தாமத்தன் துழாய் ஆகையால் வேவாயே. சுவாமி நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக ஆனார், நாயிகா பாவத்தை தரித்தார். இந்த பராங்குச நாயகி தமது மாளிகையிலே புகுந்து அங்கு எரிஞ்சென்றிருக்கிற அந்த விளக்க பார்த்துட்டு, அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய அந்த இருக்கிற விளக்குங்கிட்ட இருக்கிற அந்த வெப்பத்தை பார்த்துட்டு உடம்புல கை வைக்க உண்ணாதபடி விரகஜ்வரம் பற்றி எரிகிறதுன்னு நினைச்சுண்டு விளக்குதா விளக்கு சொல்றது, ஓஹோ உன் உடம்பு சொல்றது உனக்கு ஜுரம் வந்திருக்கு. அது என்ன ஜுரம், கிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்கிறதுனால விரகஜ்வரம். எனக்கு எப்படி கிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த விரகமானது என்னை தபிக்கிறதோ உனக்கும் அதே மாதிரி ஆயிடுதா அப்படின்னு விளக்க பார்த்து கேட்கிறாள் பராங்குசநாயகி. நீயும் என்ன மாதிரி பகவத் விரகத்தினாலே அப்படியே வெதும்புகிறாயா, ஆக அந்த எம்பெருமானுடைய அழகிய திருத்துழாய் மாலையை பெற வேணும்ன்ற ஆசையினால என்ன மாதிரியே நீ கூட வெதும்புகிறாயான்னு
கேட்கிற மாதிரி ஒரு அழகான பாசுரம். எது சொன்னேன்னா, அந்த எம்பெருமானை நினைச்சிருந்தாலே அவனை சொன்ன உடனேயே இந்த திருத்துறை மாலை நினைவுக்கு வரபடினால இது வந்து எம்பெருமான் நினைச்ச உடனேயே அவன் சம்பந்தப்பட்ட அந்த திருத்துறை மாலையில ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரு சேர அவ வந்து அதை உகந்து பேசுறாள். ஆக இத வந்து இந்த பாசுரம் திருமலை நம்பிகளுக்கு சம்பந்தப்பட்ட பாசுரமாகவும் நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றார். மாற்றமும் தாராரோ வாசல் திறவான்ற அந்த இடத்தை சொல்லச்ச, இவாள் வாசல் இருந்து கூப்பிடச்ச அந்த பொண்ணு உள்ளே இருந்து பதிலே சொல்லாதனால யாரும் வார்த்தையே சொல்லலையே அப்படின்றதுக்கு திருமலை நம்பிகளுடைய ஒரு ஐதிஹியத்தை சொல்றா. அதாவது திருமலை நம்பிகளுடைய சகோதரிகளுடைய குமாரர், ரெண்டு சகோதரிகள் அவருக்கு, ஒரு சகோதரியுடைய குமாரர் பகவத் ராமானுஜர், மற்றொரு சகோதரியினுடைய குமாரர் கோவிந்த பட்டர். பிற்காலத்திலே அவருக்கு எம்பார்னு திருமணம் வரப்போறது. ஆக அந்த கோவிந்த பட்டர் சின்ன வயசுல, அதாவது எம்பார் சின்ன வயசுல திருப்பதியில திருமலை நம்பிகள் கிட்ட பாடம் படிச்சிருந்தார். அவர் என்ன பண்ணார், உடையவராக இவர் வந்து பகவத் ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிட்டு அவர் ஜெகத்குருவாக பிரசித்தியோட இருந்த அந்த சமயத்துல தன் சின்ன மருமனை பார்த்து, கோவிந்த பட்டரை பார்த்து, கோவிந்தா நீ இங்க இருக்க வேண்டாம், நீ உடையவர்கிட்ட போ, அவருடைய இருந்து அப்படின்னு சொல்லி உடையவர்கிட்ட இவர் அனுப்பிச்சு வைக்கிறார். இவர் கிளம்பிட்டார், அரை மனசோட போனார், காஞ்சிபுரம் போனார், ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தார். அவரால் தன்னுடைய மாமனாருடைய பிரிவை தாங்க முடியல, திருமலை நம்பிகளை விட்டு பிரிய அவரால் முடியல. அவர் என்ன பண்ணாரா, உடனே ஒரு நாள் விடிகாலம் அவர் ஆத்து வாசல்ல வந்து நின்றார். விடிகால வேளை வாசல் ஜலம் தெளிச்சு கோலம் போட்டிருக்கா திருமலை நம்பிகளுடைய தேவியார். இவர் போய் நின்றார் கோவிந்த பட்டர். உடனே அந்த அம்மா, இதோ பாருங்க நம்ம கோவிந்தா வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாலாம். உடனே உள்ளேந்து அவர் சொன்னாராம், விற்ற மாட்டை யாராவது திரும்ப கட்டுவார்கள் உண்டோன்னு சொன்னாராம். இந்த மாட்டை வித்தாச்சு பகவத் ராமானுஜர்கிட்ட உடையவர்கிட்ட வித்தாச்சு, அந்த வித்த மாட்டு அந்த மாடு அவருக்கு அந்த உரிமை உள்ளவன் அவனுக்குத்தான் சொந்தம், இந்த மாட்டை நம்ம வீட்டுல நம்ம திரும்ப கட்டிக்கொள்ள கூடாது கட்டக்கூடாது, ஆக அவன் அங்கேயே போகட்டோம்னு உள்ளேந்து சொல்லிட்டார் அவர். உடனே தன்னை வந்து சிக்ஷித்தார் தன்னுடைய ஆச்சாரியன்னு உடனே கோவிந்த பட்டர் தேம்பி தேம்பி அழுதுண்டே அவர் இருந்த அவரை பார்த்து இப்படி கை கூப்பிண்டே அவர் திரும்பவும் பயணப்பட்டார். திரும்பவும் காஞ்சிபுரத்துக்கு அவர் வந்து எழுந்துள்ளினார்னு கோவிந்த பட்டருடைய அந்த எம்பார் சுவாமியினுடைய அந்த சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நம்ம பூர்வாச்சாரியால ஸ்மரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அழகான ஒரு பாசுரம் நோற்று சுவர்க்கம்ன்ற இந்த பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் பண்ணோம். அதிலும் விசேஷார்த்தமாக இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடியதான அந்த அம்சங்களை, அந்த கிருதகிருத்தியன்ற அந்த ஒரு அம்சத்தை வச்சுண்டு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக எம்பெருமான் விஷயத்துல எது எது செய்யணுமோ அந்த செய்ய வேண்டியதான அந்த காரியங்களை ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும்ன்றத அழகாக நம்முடைய பூர்வாச்சாரியால் பேசியிருக்கார். ஆக இது மாத்திரம் இல்ல, லோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒன்றும் அறியாதவன், அரைகுறையாக தெரிந்தவன், நன்கு தெரிந்தவன் மூணு வகையாக பிரிக்கலாம். இவாள்ல ஒன்றும் அறியாதவனை சுகமாக திருப்திப்படுத்தலாம், நன்றாக உணர்ந்தவனை மிகவும் சுலபமாக அவரை திருப்திப்படுத்தலாம். ஆனா ரெண்டும் தட்டானா இருக்கக்கூடிய ஆசாமிய பிரம்மா கூட திருப்திப்படுத்த முடியாதுன்னு பர்த்ருஹரின்னு ஒரு சம்ஸ்கிருத கவி சொல்றான். அஜ்ஞஹா சுகம் ஆராத்யான்ற ஸ்லோகத்தினால சொல்லியிருக்கான். ஆக ரஜோகுணம் மேலிட்டு சொர்க்காதி பலன்கள் ஆசையினால ஜோதிஷ்காமம் முதலான காமிய கர்மாக்களை எல்லாம் செய்பவர்கள் அவர்கள் வாசல் திறக்க மாட்டார்கள்.
ஏன்னா அவளுக்கு பகவான் எம்பெருமான் அவன் அடியார்கள் அந்த மோட்ச சுகம் இந்த மாதிரியான அந்த பகவத் கைங்கரியம் முதலான இந்த விஷயங்கள்ல அவளுக்கு அதிக நாட்டம் இருக்காது. அதனால லௌகிகமான விஷயங்கள்லயே அவ விருப்பத்தை அதிகமா காமிப்பா. அப்பேற்பட்டவர்களோட நம் மிரட்சித்தவை நாபாஷித்தவைன்னு சாஸ்திரம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆசாமிகளோட நாம் பேச்சுவார்த்தையை வச்சுக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆக அவ அப்படிப்பட்டவா கிட்ட யாரும் பேச மாட்டா. ஆக நீ வந்து அந்த கோஷ்டியில இருக்கியாம்மா, நீ அந்த கோஷ்டியை சேர்ந்தவள் அல்ல, உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து இவன் நினைச்சுக்கலாம் மாதிரி நீ அந்த கோஷ்டியை சேர்ந்தவ இல்ல. ஆனால் பரம தாமசமாக நீ இருக்கியே, இருந்தாலும் சென்ற காலத்தை பார்த்து அகோமே மகத்தி ஆட்டா நிஷ்பலா ஜென்ம சந்ததிஹீன் பழுதே பலமகளும் போயின என்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு அழுவார் சொன்ன மாதிரி அந்த நிர்வேதம் அந்த கஷ்டம் எப்பொழுது உண்டாகிறதோ அதற்கு பிறகு எதற்கும் அஞ்ச வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்றிருக்கு. இதபூர்வம் அறம் தாவத்து யாவஜீவம் பதையோ ரட்சணம் கர்த்தும் எதமாக சமாஹிதான்னு சொன்ன மாதிரி இது முதற்கொண்டு நீ சரியாக நடந்தால் பகவான் உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டான். சென்றதுக்கெல்லாம் அதாவது கதே ஜலே சேத்து பந்தம் சொல்லுவாள் இல்லையா, அது மாதிரி போயிட்ட தண்ணீருக்காக நீ வருத்தம் அடையாதே, வரப்போற ஜலத்துக்காக அணை கட்டுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யன்னு சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி நீ வந்து ஒரு திடமான சங்கல்பத்தோடு நீ இருக்கணும். அந்த திடமான சங்கல்பம் வருது என்பதானது எப்போ உத்தமே சேத் வயசு சார்பெடுத்தா என்ற நிலைமையில அந்த வயசான காலத்துல அந்த எம்பெருமானுடைய நினைவானது உத்தத்திற்கும் எத்தனையோ பேருக்கு ஏற்படுறது. அந்த மாதிரியான நிலையெல்லாம் உங்ககிட்ட இப்பவே வராது. ஆனா உங்ககிட்ட முதல்லயே வந்திருக்கு பகவத் ருச்சி என்பதானது. அந்த பகவானை நீ அனுபவிச்சாய், அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்து அந்த பகவத் ருச்சியோடு நீ கூடி இருக்கிறபடினால எங்க அத்தனை பேரோட நீ வந்து கணக்கிட்டு பார்த்தா எங்க அத்தனை பேரை காட்டும் நீ வந்து சிறந்தவளாக விளங்குகிறாய். அதபடினால நீ செய்த வேள்வியர்னு சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்த அந்த கோஷ்டியை சேர்ந்தவள் கிருத்தகிருத்தியான்னு உன்னை சொல்லலாம். அப்பேற்பட்ட பெண்ணே நீ வந்து ஏற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாயின்னு தேற்றமாய் வந்து திறக்கணும்னு இவ பிரார்த்திச்ச உடனே அந்த பெண் வேகமாக வந்து அதாவது நிதானமாக வந்து கதவை திறந்துட்டு அந்த கோஷ்டியை பார்த்து கைகூப்பி அந்த கோஷ்டியை பிரதட்சணமா வந்து அந்த கோஷ்டியிலே தானும் ஒரு பெண்ணாக மாறி மற்றொரு கோபகன்னிகையினுடைய வீட்டு வாசலுக்கு போறா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம்.